welcome to Max class. நாம இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்க பாரு? Prove that ஒரு matrix. Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. Condition for orthogonal. அப்ப என்ன கரெக்ட் இந்த matrix orthogonal ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப நமக்கு தெரியும்னா condition for orthogonal என்னன்னா A ஒரு matrix. A then a ki transpose a ki transpose a into a transpose equal to a transpose into a equal to I varana I na unit matrix enna condition solla a into a transpose a into a transpose then a transpose into a is equal to I what is the meaning of I unit matrix appa nama enna theva First A question ले कुड़त रखांगे मतलब ना let A equal to given matrix ये ना कुड़त रखे cos theta minus sin theta अर्थ sin theta cos theta इन्द सम रंबा important सम रंबा important true मात्रा का maximum क्या का वाइप रखे A equal to cos theta minus sin theta cos theta okay next ये ने रखना A करते हैं ये अर्थ दे A की transpose A transpose. Transpose means changing rows into columns. So cos theta minus sin theta. अर्थात sin theta cos theta. Right? Okay. A आया थी A. Then multiply पन रो. A into A transpose. First A वड़ा value. A इधर cos theta minus sin theta cos theta into A transpose के value cos theta okay ये multiply पढ़ना easy मुझे जाएँ सर simple concept cos इन्दे cos square theta seven में तेरा multiply पढ़ना पड़ा row इन्दे column cos इन्दे cos square theta sin square theta cos इन्दे sin theta so cos theta sin theta இது minus sin theta cos theta sin theta cos theta next sin theta cos theta sin theta cos theta அடுத்து plus and minus minus cos theta sin theta இங்க sin and sin sin square theta plus cos and cos cos square theta we know cos square theta sin square value 1 this cancel this cancel இதுக்கு வேல் c அப்போ cancel பண்ணும்போது 0 இங்க 0 1 right that is equal to i அப்ப என்ன ஆச்சு a பர்టిక్యులர் என்ன ஆச்சு i therefore implies a is orthogonal a is orthogonal இங்க பாருடே இந்த orthogonal என்கிற வேர்ட் வந்தாலே ஒரு ஞாபகம் இருக்கணும் ஒரு matrix அதுக்கு transpose எடுக்கறோம் கிடைக்கிற answer i i என்னது unit matrix 1 0 0 1 தான் இருக்கும் ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நாம இப்ப என்னன்னா நிறைய சம்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கறேன் பாருங்க ஒவ்வொரு வீடியோஸ் தான் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கறேன் நீங்க என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு நாளும் எடுக்கிற போஷன்ஸை ஒரு அழகா ஒரு நோட் போடு நோட் போட்டு அது என்ன செய்யறது தெரியுமா ஒவ்வொரு क्वेश्चனா क्वेश्चन एग्जांपल நம்பர் எக்சர்சைஸ் நம்பர் கரெக்ட்டா போட்டு நீ எழுதி வச்சிருந்தேனா உனக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் மந்தல் எக்ஸாம் இருக்கலாம் மிட் டம் எக்ஸாம் இருக்கும் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஆனுவல் எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ்புல்லா இருக்கும் அதனால சும்மா ஏதோ வீடியோமே பார்த்தோம் அப்படி இல்ல இது எல்லாமே உங்களுக்காக பண்றது நிச்சயமாகவே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கலாம் அதனால நோட்ட போட்டு ஒவ்வொரு நாளோட क्वेश्चंस நீங்க எழுதிடு நோட்ல எழுதிடு அப்ப உங்களுக்கு எக்ஸாம் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் லெசன் கரெக்ட்டா பார்க்கலாம் அதுக்காக தான் இத சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் மேக்ஸிமம் இந்த லெசனை பொறுத்த அளவுல பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னா 2 மார்க் 3 மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு 5 மார்க் கொஞ்சம் ಜಾஸ்தி சோ 2 மார்க் 3 மார்க் இது மஸ்ட் கன்ஃபார்மா இந்த லெசன்ல இருந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பிருக்கு அப்ப அந்த வகையில ஒரு மூணு எக்சர்சைஸ்ல மட்டும்தான் 2 மார்க் 3 மார்க் அதிகமா இருக்கு லாஸ்ட்ல இருக்கிற ஒரு மூணு எக்சர்சைஸ்க்கு என்ன வரதுன்னா 2 மார்க் 3 மார்க் கிடையாது ஜஸ்ட் ஒண்ணே ஒன்னு क्वेश्चन தான் எக்சர்சைஸ் நம்பர் 1.6 ல ஃபர்ஸ்ட்ல 3rd क्वेश्चन மட்டும்தான் ஒரு 2 மார்க் பாக்கி எல்லாமே 5 மார்க் அப்ப 2 மார்க் 3 மார்க் இது மஸ்ட் அதனால ডেইলি போடுற वीडियोस நீங்க நோட்ல எழுதி எடுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அடுத்து ஒரு சொல்றேன் உங்களுக்கு நான் எடுக்கிற எடுக்கிற சம்லயோ இல்லனா எடுக்காத ஏதாவது சம் இருக்கு உங்களுக்கு அது வேற சாப்டரா இருக்கலாம்
செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நோ ப்ராப்ளம் ஃபிஃப்த் அது பிரச்சனை இல்லை. ஏதாவது சாப்டர்ல உங்களுக்கு டவுட் இருந்தா எங்களுக்கு இங்கே கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், உங்களுக்கு ஃபுல் டைம் இருப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.